Periyar Maniammai Institute of Science and Technology, Vallam, Thanjavur. Admissions open for Program Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, Innovate, Transform. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில நான்காவது நாள் ஆட்டம் ரொம்பவே பரபரப்பா போனது. இந்த போட்டியோட வெற்றியாளரை கிட்டத்தட்ட தீர்மானிக்கக்கூடிய நாளா இதுதான் இருந்தது. ஆனா இந்த நாள்ல இந்திய அணி கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சாங்க. கேஎல் ராகுல் 5 ரன்கள்ல வெளியேற, ரோஹித் சர்மா 21 ரன்கள் எடுத்து அவுட் ஆக, கேப்டன் கோலி 20 ரன்கள் அவுட் ஆக இந்திய அணி 55 ரன்களுக்கே 3 விக்கெட்டை இழந்து அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அதற்கப்புறம் ரகானாவும் புஜாராவும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அங்கிருந்து இந்திய அணியை மீட்டு கொண்டு வந்தாங்க. புஜாராவு பொறுத்த அளவுக்கு 45 ரன்களும் ரஹானே 61 ரன்களும் எடுத்து இந்தியாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தாங்க. அதற்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜாவும் 3 ரன்களை வெளியேற இந்திய அணி தடுமாற ஆரம்பிச்சாங்க. கடைசி ஹோப்பா ரிஷப் பண்ட் மட்டும் தான் களத்துல நின்றுட்டு இருந்தாரு. கூடவே இசான் சர்மாவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்கும் போது மோசமான வெளிச்சம் இருக்க காரணத்தினால ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல இருக்கக்கூடிய பால்கனில இருந்து ரிஷப் பண்ட பார்த்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் எப்படி இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியும் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. உண்மையிலேயே விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த நேரத்துல இன்னொரு விக்கெட்டை விடக்கூடாது அப்படின்ற எண்ணமும் ரெண்டு பேத்துக்குள்ளயும் இருந்துச்சு. விராட் கோலியோட இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் வெளிச்சத்தை செக் பண்ண அம்பையர்ஸ் நான்காவது நாள் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்திய அணியை பொறுத்தளவுக்கு இரண்டாவது இன்னிங்ஸ்ல 181 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டை இழந்து களத்துல இருக்காங்க. 154 ரன்கள் லீடிங்ல இருக்காங்க. ஒரே மாதிரியே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரிஷப் பண்ட பார்த்து அம்பையர்ஸ்டையும் அப்பீல் பண்ணலன்னு சொன்ன இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு.